வரலாற்றில் நாம் பல்வேறு இதை போன்று சோதனைகளை ஒரு இல்லங்களிலே ஒரு அமைச்சருடைய இல்லத்தில் சோதனையிடும்போது அந்த இல்லத்தில் அமைச்சருடைய இல்லத்திலும் அமைச்சருடைய நிறுவனத்திலும் சோதனையிடலாம். அது இருக்கக்கூடிய நடைமுறை சாத்தியம். ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 5 ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் கழகத்துடைய பல்வேறு பொறுப்பாளர்களுடைய இல்லங்களில் போய் சோதனை நடத்துவது, இது அமைச்சரின் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் சாதாரண உறுப்பினர்கள் இல்லங்களிலே ஒன்றிய செயலாளர் கிட்டத்தட்ட இதுவரை அரசியல் வரலாற்றில் இல்லை. ஒரு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளருக்கு பணி செய்யக்கூடிய 5 ஒன்றிய கழக செயலாளர்கள் இவர்களுடைய இல்லங்களிலெல்லாம் சோதனை என்ற பெயரிலே அரசியல் காழ்ப்புணர்ச்சி இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த உள்ளாட்சி தேர்தலில் இடையூறுகளை ஏற்படுத்துவதற்காகவே இன்றைக்கு இதை போன்ற ஆளுங்கட்சியினுடைய இந்த சோதனை ரைட் என்ற பெயரில் இன்றைக்கு இதை போன்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இன்றைக்கு எதை என்றாலும் நீதிமன்றத்தின் வாயிலாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களை வந்தாலும் இல்லங்களில் எல்லாம் சோதனை இட்டதில் எந்தவித அவர்களுக்கு தேவையான எவிடன்ஸும் கிடைக்காமல் இன்றைக்கு ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றிருக்கின்றார்கள் என்றால் எல்லாவற்றிற்கும் நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் எந்த ஒரு அவர்கள் தொடுக்கக்கூடிய வழக்கும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே தேர்தல் களமானாலும் நீதிமன்றமானாலும் நாங்கள் எந்த விதத்தில் மக்கள் மன்றத்திலையும் நாங்கள் எந்த விதத்திலே சந்திக்க வேண்டுமோ அந்த விதத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இவர்களுடைய இதை போன்ற இந்த ரைடு என்கின்ற அச்சுறுத்தல் இதை போன்றதெல்லாம் நாங்கள் கடந்த காலத்தில் எல்லாம் கடந்து வந்தவர்கள்தான். எதையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கும் போது 1972 இந்த இயக்கம் 100 நாள் தான் நடைபெறும் என்று சொன்னவர்கள். ஆனால் இன்றைக்கு 50 ஆண்டை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அதிமுக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அதிமுகவின் எதிர்வருகின்ற காலங்களில் அம்மா சொன்னதைப் போல இன்னும் பல நூறாண்டுகள் இந்த இயக்கத்தை வளர்த்திருப்பதற்கும் தொடர்ந்து இந்த இயக்கம் வளர்வதற்கும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.